வொக்கபுலரி சீடிங் டே 34th தங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் கதிர். இன்னைக்கு உங்களுக்குள்ள பதிக்க போற அஞ்சு பதிகளை பார்க்கலாங்க. கூர்மையாக்கு அப்படின்னா இங்கிலீஷில் என்ன, உப்பு மூட்டை அப்படின்னா இங்கிலீஷில் என்ன, வழுக்கலான அப்படின்னா இங்கிலீஷில் என்ன, அநேகமாக அப்படின்னா இங்கிலீஷில் என்ன, தலையாட்டு அப்படின்னா இங்கிலீஷில் என்ன. வாங்க ஒன்றுன்னா பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிற விதைங்க கூர்மையாக்கு. இதைங்க தீட்டு, கூராக்கு, சீவு இப்படின்னு சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷ்லிங்க ஷார்பன் அப்படின்னு சொல்லணுங்க. இது ரெகுலர் வெர்பை சேர்ந்ததுங்க, ஷார்பன், ஷார்பன்ட், ஷார்பன்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. ஹீ ஷார்பன்ஸ் ஹிஸ் பென்சில் டெய்லி. அவன் அவனுடைய பென்சிலை தினமும் கூர்மையாக்குகிறான். அப்போது கூர்மையாக்கு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னங்க, ஷார்பன். அடுத்த பார்த்திங்க உப்பு மூட்டை. இந்த பெரியவங்க பார்த்திங்கன்னா குழந்தைங்களை வந்துங்க முதுலையும் தோல்லையும் தூக்கி வச்சுட்டு போவாங்க இல்லைங்களா, அதாங்க இது. இது இங்கிலீஷில்ங்க பிக்கி பேக் அப்படின்னு சொல்லணுங்க. இதுக்கு நவுனில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. ரேவதி ரோட் பிக்கி பேக் ஆன் ஹர் ஃபாதர். ரேவதி அவளுடைய அப்பா மேலே உப்பு மூட்டை சவாரி செய்தாள். அப்போது உப்பு மூட்டை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னங்க, பிக்கி பேக். அடுத்த பார்த்திங்க வழுக்கலான. இதை சறுக்குகிற அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷ்லிங்க ஸ்லிப்பரி அப்படின்னு சொல்லணுங்க. இது அட்ஜெக்டிவை சேர்ந்ததுங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. தட் ஃப்ளோர் இஸ் ஸ்லிப்பரி. அந்த தரை வழுக்கலாக இருக்கிறது. அப்போது வழுக்கலான அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னங்க, ஸ்லிப்பரி. அடுத்த பார்த்திங்க அநேகமாக. இதை சாத்தியமான அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷ்லிங்க ப்ராபப்ளி அப்படின்னு சொல்லணுங்க. இது அட்வர்பை சேர்ந்ததுங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. ஐ வில் பி லேட் டு ஃபங்க்ஷன் ப்ராபப்ளி. நான் அநேகமாக நிகழ்ச்சிக்கு தாமதமாக இருப்பேன். அப்போது அநேகமாக அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னங்க, ப்ராபப்ளி. அடுத்த விதைங்க தலையாட்டு. இதைங்க தலையசை, இணங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷ்லிங்க நாட் அப்படின்னு சொல்லணுங்க. இது ரெகுலர் வெர்பை சேர்ந்ததுங்க, நாட், நாடட், நாடட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. ஷீ நாடட் ஹர் ஹெட் இன் அக்ரிமெண்ட். அவள் உடன்படிக்கைக்கு தலையாட்டினாள். அப்போது தலையாட்டு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னங்க, நாட். இது வரைக்கும் பார்த்த இந்த அஞ்சு விதைகளுமே உங்களுக்குள்ளே நல்லா பதிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேங்க. உங்களை நான் 35th வீடியோவில் சந்திக்கிறேங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.